ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு ஊர்லேருந்து போய் மரத்தை கொண்டு வந்து செய்கிறாங்க இப்போது இந்த பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை புதிதாக செய்யப்பட்ட இதே உருவங்கள் அந்த பழைய உருவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதில் இருக்கிற சக்தியை அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படிங்க என்ன இது என்ன கேள்வி புது செல்ஃபோன் வாங்குகிறோம் பழைய செல்ஃபோனில் இருக்கிற டேட்டாலாம் இதில் மாற்றி விட்டு இதை தூக்கி போடலையா இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சுவாமியுடைய சக்தியை எவ்வாறு இங்கேருந்து அதில் கொடுக்க முடியும் உங்க டேட்டா சேஞ்சிங்கே தான் அதே தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி செய்யக்கூடியவர் ரொம்ப வயசு அதிகமானவராக இருப்பாராம் காரணம் என்ன தெரியுமா கூடிய விரைவில் அவர் வைகுண்ட பதவி அடைவார் அதுக்காகவே ரொம்ப வயசானவங்க ரொம்ப ஆசையா இந்த அங்க கோவிலில் இருக்கிறவங்க பண்டிட் அவர் அந்த வேலையை ஏற்றுப்பாராம் கடைசியில் இந்த பூர அந்த பழச வச்சிருந்த அந்த சிலைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கோவிலுக்கு பின்புறத்துல மண்ணுல புதைக்கப்பட்டு விடும் இப்போ இந்த புதுதாக வைத்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுக்கு பேர் நப கலேபர் கலேபர்னா திருமேனி நப அப்படின்னாக்கா ஒரியா மொழியில புதிய புதிய திருமேனி செய்யறாங்க பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ இதை வந்து வச்சுருக்குறாங்களே தவிர அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணருக்கு கருப்பு நிறம் அவரோட கண்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அவருக்கு புருவமே இருக்காது இப்போ பலபத்ராவுக்கும் பலராமருக்கும் சுபத்ராவுக்கும் பூர்வமெல்லாம் இருக்கும் ஆனால் கிருஷ்ணருக்கு மட்டும் பூர்வம் இருக்காது பெரியசாக பெரிய ரவுண்டாக கண் இருக்கும் காரணம் என்னவான் புருவம் இமைகள்லாம் இருந்தால் அவர் அந்த நேரத்தில் கண்ணை சிமிட்டார்னாக்க மக்களுக்கு யாருக்கு உதவணுங்கிறது மறந்து போயிடும் அதுக்காக கண்ணை அப்படி இந்த மீன் எப்படி அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே இருக்குமோ அது போல் கண்ணை திறந்தபடியே மக்களுக்கு உதவி செய்கிறார் இந்த உலகத்தை பாதுகாக்கிறாருங்கிறதுக்காக அது ஏதாவது சிம்பாலிக்காக அவங்க செஞ்சுருக்கிறது ஒன்று ஒன்று எவ்வளவு அழகு இல்லை அந்த அதெல்லாம் நினைக்கிற போது நிஜமாவே நெகிழ்ந்து போயிடுறோம் சரி இந்த கோவிலில் இது மட்டும்தான் விசேஷமா அப்படின்னா அங்க வந்து சக்தி பீட்டம் ஒன்று இருக்கு விம்லா பீட்டம் அவங்க அதை பிம்லா பீட்டம் அப்படின்னு சொல்றாங்க நான்கு சக்தி முக்கியமான நான்கு சக்தி பீடங்கள்ல அதுவும் ஒன்று அங்க வரும்பொழுது அந்த விம்லாவையும் பார்த்துட்டு வரணும் மத்தபடி இந்த கோவில் பத்தி சொன்னோம்னா ஆச்சரியம் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா ஒன்றா ரெண்டா சொல்றதுக்கு இந்த கோவில பத்தி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு என்னன்னு கேட்டா இப்போ இந்த கோவிலுக்கு உச்சியில் நீல சக்கரம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதாவது சுதர்சன சக்கரம் பெரியசாக ஒரு ரொம்ப பெரிய ஒரு சக்கரம் அது வந்து சாதாரணம் நம்ம பஞ்சலோகத்தில் பண்ணுவோம்ல அது அஷ்டலோகத்தில் பண்ணியிருக்கு இந்த பஞ்சலோகத்தோடையே சாதாரணமாக நம்ம பண்ணுற பொன் வெள்ளி தாமிரம் எல்லாம் போடுறோம்ல பித்தளை துத்தநாகம் அப்புறம் ஈயம் பாதரசமும் போடுறாங்க இதில் எட்டு எட்டு உலோக கலவைகள் சேர்ந்து அது மேலே வச்சுருக்குறாங்க சுதர்ஷன நீல சக்கர அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு இதில் என்ன ஆச்சரியம் எல்லா கோவில்லையும் என்னெல்லாமோ இருக்கேன்னு நம்ம நினைக்கலாம் நீங்கள் எந்த பக்கத்தில் நின்று பார்த்தாலும் அந்த சக்கரம் உங்களை பார்க்கறாப்பிலேயே இருக்கும் இது எப்படிங்க முடியும் முடியுதே அதாவது இது ஆச்சரியம் நம்பர் ஒன் ரெண்டாவது அங்கே ஒரு கொடி பாரத்தில் கொடி ஒன்று ஏற்றுவாங்க சாதாரணமாக கொடி என்ன பண்ணும் இப்போ நம்ம இந்த பக்கமாக காற்று வந்ததுன்னா இந்த கொடி இப்படி தானே ஆடும் இப்படியே காற்று வந்ததுன்னா இந்த கொடி இப்படி ஆடுமா அதுக்கு அகெய்ன்ஸ்டா அது எப்படி அது ஒரு ஆச்சரியம் மூணாவது கடற்கரை ஓரத்தில் இருக்குது இந்த கோவில் ஆனால் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா கடல் ஓசையே கேட்காது வெளியில் வந்தால் கேட்கும் இந்த கோவிலுக்கு உள்ளே போனாக்கா அந்த கடல் ஓசை கொஞ்சம் கூட கேட்காது அவ்வளோ நிசப்தமாக இருக்கும் அப்புறம் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா சுவாமிக்கு படைக்கப்படுகின்ற பிரசாதம் ஆறு வேளை விதம் விதமாக பிரசாதங்கள் அங்கே தான் அந்த ரசகுல்லா ரொம்ப ஃபேமஸ் மொத முதல்ல ஒரிசா தான் ஒரிஜினல் ரசகுல்லா அப்புறமா தான் அது கல்கட்டாக்கு போச்சு அவ்வளவு அழகாக எல்லாம் சமைப்பாங்களாம் அந்த சமைக்கிற ஹால் அவ்வளோ பெருசா இருக்குமா அதில் ரெண்டாயிரம் பேர் என்னமோ சமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க உதவிக்காரங்களோட சேர்த்து இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டால் எல்லாம் மண் பானையில் தான் சமைக்கிறாங்க அடுப்பில் விறகு வச்சு ஒரு பானை அதுக்கு மேலே இன்னொரு பானை அதுக்கு மேலே இன்னொரு பானை அதுக்கு மேலே இன்னொரு பானை அதுக்கும் மேலே இன்னொரு பானை எத்தனை பானை வச்சேன் அஞ்சு பானை வச்சேன்ல இந்த அஞ்சு பானையிலையும் அடியில் விறகு வச்சு சமையல் பண்ணும் பொழுது முதலில் சமைத்து முடிக்கப்படுவது மேலே இருக்கிற அந்த பானையாம் இது என்னங்க இப்படி ஆச்சரியமாக இருக்குது நெருப்பு இங்கெல்லாம் படுதுன்னா இதெல்லாம் தாங்க அந்த கோவிலில் அப்படி ஒரு ஆச்சரியம் மேலே இருக்கிறதுல தான் முதல்ல ஆகுமா அதை எடுத்து வச்சுருவாங்க பார்த்தா அதுக்கு அப்புறமா தான் அடுத்தது ஆகுமா இதெல்லாம் ஒரு அதாவது தெய்வீகம்னு நம்பினா நம்பலாம் இல்லைன்னா ஆச்சரியங்களில் இதெல்லாம் எழுத முடியாதது சொல்ல முடியாதது அப்பேற்பட்ட ஆச்சரியங்கள் மிக்கது இந்த கோவிலில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு அண்ணா ஒரு தம்பி அவங்களுடைய தங்கச்சி இவங்க மூணு பேருக்காக ஒரு கோவில் இவங்க மூணு பேருக்காக ஒரு திருவீதி உலா இதெல்லாம் பார்க்குற பொழுது மற்ற எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு ஆச்சரியமாக தான் இந்த கோவிலை நமக்கு தோணுது அப்படி இந்த தேர் திருவிழா வரும் பொழுது அது ஒரு இடத்துல மாசிமா கோவில்னு இருக்குது மாசிமான்னு சொல்கிறாங்க மாசிமானால் அம்மாவுக்கு தங்கை சித்தி அந்த இடத்துல வரப்பொழுது கொஞ்சம் நின்றுட்டு வருது என்னன்னு கேட்டாக்கா அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதை வந்து சொல்கிறேன்